முதல்ல எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவிப்படுத்திக்கலாம். இங்க சபைக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தருக்குமே என்னோட பெரிய வணக்கம். மகிழ்ச்சியான விஷயம், இது வந்து 25வது வாரம். 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படியான ஒரு ஆக்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு மணி நேரம் ஆத்ம காரியமா இப்படி ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல இத அப்படிதான் ஆரம்பிச்சோம். சோ இன்னைக்கு இது 25வது வாரத்தை கடந்திருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சோ உங்க எல்லாரும் இந்த 25வது வாரத்துக்கான இந்த ஆத்ம கமல மகர ஒளி இணைந்து வழங்குற ஆத்ம கமலம் சார்பா, ஹரிமணி அண்டா சார்பாகவும், அகர ஒளி என்னோட வீரா என்னோட பேரு, சோ என்னோட சார்பாகவும், மற்றும் என்னோட குழு ஆத்ம குழு அவங்க எல்லாரும் சார்பாகவும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னோட பெரிய வணக்கம் அண்ட் பெரிய நன்றி. இப்படியான ஒரு ஆக்கம் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கு, 25 வாரத்தை வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லாருமே பங்கு பெற்று இதுல இப்படியான ஒரு காரியத்துக்கு நீங்களும் இன்வால்வா இருந்ததுதான் பெரிய காரணமா இருக்க முடியும். சோ உங்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். சோ இந்த வாரம் நம்ம 25வது வாரம் திருப்பாவையில் ஒரு பாவை, இது இதை நம்மளுக்கு இந்த தலைப்புல நம்மளுக்கு இதை வழங்க இருக்கிறவங்க திருமதி கீதா ஸ்ரீமா. இவங்க வந்து வாணி வித்யாலயா பள்ளியோட ஆசிரியர், அப்புறம் உரத்த சிந்தனை அதோட செயற்குழு உறுப்பினர், சிவநாய பேரவையோட புரவலர், அப்புறம் மயிலை திருவள்ளுவர் சங்கத்தோட அதோட உறுப்பினராகவும் இருக்காங்க, அப்புறம் பக்தி இசை பாடகியா இருக்காங்க, வின் டிவியில முன்னாடி செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்காங்க, டிடி பொதிகை, மக்கள் டிவி, சி தமிழ் போன்ற சேனல்கள்ல பணியாற்றி இருக்காங்க, அஸ் வெல் சில நிகழ்ச்சிகள்லையும் பங்கு பெற்றிருக்காங்க. பள்ளி மாணவர்களுக்கான அந்த போட்டித் தேர்வுல நடுவரா இவங்க எப்பவுமே அழைக்க போறாங்க நிறைய பள்ளிகள்ல. அதே மாதிரி ஒரு கவிஞராகவும் இருக்காங்க, பட்டிமன்ற பேச்சாளரா, ஆன்மீக பேச்சாளரா இருக்காங்க. இதை தாண்டி ஆர்டிசம், அப்புறம் கண் பார்வை அற்ற குழந்தைங்களுக்கு வந்து இவங்க இலவசமா அவங்க இடத்துக்கே போய் இலவசமா மியூசிக் இசை கத்து தராங்க. சோ இது இதெல்லாம் வந்து தொண்டா பண்றாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு பெரிய சமூக சேவகி அப்படிங்கறதுதான் இங்க நான் சொல்லிக்க விரும்புறேன். அதுக்காக நிறைய அந்த சமூக சேவை நிறுவனங்கள்ட்ட இருந்து அவங்க நிறைய நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. சோ அவங்க அதைத்தான் அவங்க பிரதானமா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னே தேவையில்ல, இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருந்தா கூட இவங்க நம்ம ஏற்கனவே நம்மளோட சத்சங்கத்திலேயே கிருஷ்ண லீலாமிரத உபன்யாசம் பண்ண திரு கே வி ஸ்ரீதரன் ரொம்ப சீனியர், அவங்களோட சீடர் தான் இவங்க திருமதி கீதா ஸ்ரீ மேடம். சோ உங்க எல்லா சார்பாகவும் மேடமும் வந்து நான் இன்னைக்கு திருப்பாவையில் ஒரு பாவை இந்த இதை தொகுத்து வழங்கும் மாதிரி நான் கேட்டுக்கிறேன். வணக்கம் மேடம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆத்ம கமலம் அகர ஒளி இணைந்து நடத்தும் இந்த ஆன்லைன் சத்சங்கத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் நான் சிறந்தாழ்ந்து வணங்குகிறேன். முத முதல்ல எனக்கு இந்த உலகை அறிமுகப்படுத்திய என் தாய் தந்தையர் அவரை முதல்ல நான் வணங்கிக்கிறேன். அடுத்து மாதா பிதா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் குரு, எனக்கு குருவாய் விளங்கும் திரு ஸ்ரீதரன் சார் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. ஸ்ரீதரன் சார் மூலியமா தான் எனக்கு வந்து வீரா சார தெரியும். இந்த ஒரு அரிய பணியை நடத்தின்னு வர வீரா சாருக்கு என்னோட நன்றி. அவருக்கு உறுதுணையா இருக்கிற பூர்ணிமா சுகுமார் மற்றும் அரி மணிகண்டன் அவர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற ஒரு தலைப்பு திருப்பாவையில் ஒரு பாவை அப்படின்ற ஒரு தலைப்புல நான் இன்னைக்கு பேச போறேன். எனக்கு தெரிந்த வகையில், என் குரு சொல்லி கொடுத்த வகையில் நான் இன்னைக்கு என்னோட உபன்யாசத்தை சொல்றேன். இதுல ஏதாவது தவறுகள் இருந்தால் ஏன்னா வராது, கடவுள் தான் இன்னைக்கு வந்து எனக்கு உள்ள உட்காந்து சொல்ல போறது அந்த நாராயணன் தான், வேற யாரும் இல்லை. நான் சொல்றதா இருந்தால் தான் இதுவாகும், அந்த நாராயணனே சொல்றார். அதனால எனக்குள்ள இருந்து என்னை இயக்குபவனும் அவனே, அவருக்கு எனது நன்றி. அருமையான ஒரு நிகழ்ச்சின்னு தான் சொல்லணும். இந்த 24 வாரமாக இந்த ஒரு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக செஞ்சுட்டு இருக்காரு வீரா சார். இன்று 25வது வாரத்துல எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த வீரா சாருக்கும் என்னுடைய குருவான கே வி ஸ்ரீதரன் சாருக்கும் மிக மிக நன்றியை தெரிவித்துக்கொண்டு தலைப்புக்கு நான் உபன்யாசத்துக்கு போறேன். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதி மணிமாடன் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பத்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், வில்லிப்புத்தூர் வேத கோனூர், பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ், ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு.
ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் இந்த 30 நாளும் ஆண்டாளை நம்ம வந்து திருப்பாவையால நம்ம பாடி மகிழ்விக்கிறோம். மாதத்தில் மிகச்சிறந்த மாதமாக இந்த மார்கழி மாதத்தை சொல்றோம். ஏன்னா மார்கழி அப்படின்னாலே பக்தி மனம் தமிழர ஒரு மாதமாக தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்படி இந்த திருப்பாவையை வந்து நம்ம இந்த மார்கழி மாதம் 30 நாளும் நாம் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரும் பாக்கியம். அந்த 30 நாளும் முடிந்த அளவுக்கு எத்தனை முறை வேணால் சொல்லலாம் திருப்பாவையை, இத்தனை தடவை தான் சொல்லணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எத்தனை முறை வேணால் நம்ம வந்து திருப்பாவையை சொல்லலாம். அதற்கு பகவானின் அனுகிரகம், பூரணமான ஒரு அனுகிரகம் கிடைக்கும். இந்த மாதிரி தான் ஒரு உபன்யாசத்தில் வந்து குரு வந்து சொல்லிட்டுருக்கார். குருவை சுற்றி ஒரு சிஷ்யர்கள்லாம் உட்காந்துட்ருக்காங்க, எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. குரு சொல்கிறார், இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் வந்து இந்த 30 பாசுரத்தை நம்ம சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது, பகவானோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஷ்யனுக்கு வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிற, அஜிச்சோ 30 பாசுரமா அப்படின்னு நினைக்கிற. குருக்கு வந்து தெரிஞ்சிருது, சிஷ்யன் நினைக்கிறது குருக்கு தெரிஞ்சிருது அவன் என்ன நினைக்கிறான்றது. உடனே குரு சொல்கிறார், 30 பாசுரம் கூட சொல்ல முடியலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 5 பாசுரமாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்பவும் என்ன நினைக்கிறா குரு சொல்கிறத கேட்டுட்டு சிஷ்யன் வந்து 5 பாசுரமா அப்படின்னு நினைக்கிறார். இந்த 5 பாசுரம் கூட எனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார் மனசுக்குள்ள. குருவுக்கு எல்லாமே தெரியுறது, இவன் என்னென்ன நினைக்கிறான்னு சொல்லி எல்லாம் தெரியுது குருக்கு. அப்போ அவர் சொல்கிறார், இந்த 5 பாசுரம் சொல்ல முடியலனா கூட 2 பாசுரம் அந்த பாசுரத்தையாவது நீங்கள் வந்து சொல்லுங்க. அதாவது அந்த 2 பாசுரம் சாத்துமுறை பாசுரம் சொல்லுவாங்க இல்லையா, சிற்றஞ்சிறுகாலையும் மங்கக்கடல், அந்த 2 பாசுரத்தையாவது சொல்லலாம். அது வந்து சொன்னோம்னா நமக்கு வந்து நாராயணனோட பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். அப்போ அந்த சிஷ்யன் நினச்சிக்கிறான், 2 பாசுரமா அதை கூட எனக்கு வந்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாச்சு அப்படின்னு நினைக்கிறான். தைரியம் வந்துடுது இப்போ சிஷ்யனுக்கு குரு கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு. என்ன கேட்குறான்னா, சுலபமாக ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு குரு கிட்ட கேட்குறான். அப்போ குரு வந்து சொல்கிற, நீ சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, அந்த குரு சொல்லுவாருன்னு நினச்சிட்டு அவரோட முகத்தை நீ மனசில் நினச்சிட்டா கூட போகிறோம், அந்த 30 பாசத்தையும் நீ சொன்ன மாதிரி உனக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது அதை சொல்லிட்டு அவர் வந்து குரு சொன்னோடனே அவர் நினைக்கிறார், இப்போ சொல்கிறார் குரு சொன்னோடனே, இந்த பக்தி மார்க்கத்தில் வந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு என்ன சொல்ல முடியுமோ திருப்பாவையில் நம்ம சொல்லலாம். முடியாதவர்கள் மட்டும்தான் இதில் விதிவிலக்கு. முடியாதவர்கள்னால் படுத்த படுக்கையில் இருப்பாங்க இல்லையா, அவங்களால தான் இதெல்லாம் முடியாமல் இருக்கும். அப்பேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த திருப்பாவை இதை சொல்ல முடியாமல் இருக்கும், அவங்களுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு. மீது எல்லாருக்குமே எல்லா விதமான அனுகிரகம் கிடைக்கும் இந்த திருப்பாவை சொல்கிறதுனால. இதை இவாதான் சொல்லணும் அவாதான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. எவளுக்கு இந்த திருப்பாவை சொல்கிறதுக்குன்னு தகுதி இருக்கணுமா அதெல்லாம் எதுவும் கிடையாது. யார் வேணால் சொல்லலாம், எப்போ வேணால் சொல்லலாம், அந்த பகவானோட நாமாவை சொல்கிறதுக்கு நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். அவரோட நாமா சொல்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப உச்சித்தமான ஒன்று. என்ன அப்படின்னா, கலியுகத்தில் வந்து நாமாக்களுக்கு தான் நமக்கு வந்து பவர் ஜாஸ்தி. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சத்சங்கள்லாம் வச்சு நிறைய பஜனைகள் நாமாவளிகளை நிறைய சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான். அதனால் அந்த நாமாவளிக்கு இருக்கிற ஒரு பவர் வந்து எந்த விதமான இதுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறார். அதை சொன்னோடனே சிஷ்யன் நினச்சிக்கிறார், சரி இப்படி நம்ம இது பண்ணலான்ட்டு. அதே மாதிரி பாவை வழிபாட்டை சொல்றது தான் திருப்பாவை. இந்த திருப்பாவை வந்து பாவையோட பெண் தெய்வமாக இருக்கிற பாவை வந்து வழிபாடு செய்கிறாங்க. தொன்று தொட்டு அவங்களாம் வந்து இந்த வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டு வராங்க. அப்போது அந்த பாவை வழிபாடுன்றது வந்து சொல்பாவை அப்படின்ற பெண் தெய்வத்தை வழிபட்டதாக தான் சொல்கிறாங்க முக்கியமாக சங்க இலக்கியத்துலலாம். மார்கழி மாதம்னாலே வந்து இந்த மாதிரி பாவை வழிபாடு செய்கிற அனைத்து பெண்களுக்கும் கண்ணனை போல ஒரு கணவன் கிடைப்பான்றது வந்து நிதர்சனமான உண்மை. அதை வழிபடுறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து எந்த அளவுக்கு நாம் அந்த திருப்பாவையை சொல்கிறோமோ, பாவை வழிபாடுகள் செய்கிறோமோ,
அந்த அளவுக்கு நமக்கு எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கும். இந்த பாவை வழிபாட்டுக்குன்னு ஒரு வரமுறைகள்லாம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து காலையில் வந்து எந்திரிச்சு நீராடிட்டு அது மாதிரி நோன்பு நோற்கிறாங்க. அந்த நோன்பு நோற்கிறவர்களுக்கு வந்து உணவெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதாவது விரதம் இருந்து அவங்களோட நாமாக்களை சொல்லிட்டு அதே நேரத்தில் ஒப்பனைகள், எந்த விதமான ஒப்பனைனா மேக்கப் போட்டுக்கிறது இல்லையா. இப்போலாம் எல்லாருமே நிறைய பேர் மேக்கப் போட்டுதோ எல்லாத்துக்குமே வராங்க. ஆனால் அப்போ வந்து எந்த விதமான ஒப்பனைகளும் இல்லாமல் பகவானே நினைத்து அந்த 30 நாட்களும் அவங்க வந்து வழிபட்டாங்க. அதுக்காக வந்து நம்மளும் அந்த 30 நாட்களும் நம்ம பகவானை நினைச்சுண்டு நம்ம இருக்கணும். அதே மாதிரி இந்த பாவை வழிபாட்டில் பறை, சங்கு, பல்லாண்டு அப்படின்னு இதை எல்லாத்தையுமே இசைத்தனர். அந்த இதில் கொடி, விதானம் இதெல்லாம் அமைச்சு பாவைகள்லாம் வந்து சிறப்பிச்சா அவங்க. இதெல்லாம் வந்து எல்லா விழாலுமே நடக்கிறது தான். ஆனால் இந்த விழாக்கு என்ன ரொம்ப உச்சித்தமானனா, பறையை வந்து கண்ணங்கிட்டே கேட்குற, அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. கண்ணங்கிட்டே கேட்டு பெறதுன்றது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம். அவனோட அருளை பாடி அந்த பரிசிலாத்தருமாறு வேண்டுறாங்க எல்லாருமே. அப்போது கண்ணனை பார்த்துக்கு ஒரு வாய்ப்பாக இதை எடுத்துக்கிறான் அவன் எல்லாருமே. இது ஒரு பாமாலையா அமைஞ்சிருது இல்லையா. அதனால தான் பாமாலை அப்படின்னு சொல்கிற அந்த இதுக்கு சீவலிப்புத்தூருக்கு வந்து புதுவை அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது. ஆண்டாள் வந்து கண்ணனுக்கு சூட்டுற மாலையை வந்து தாம் போட்டு அழகு பார்த்து அதுக்கப்புறம்தான் அனுப்புகிறான். அந்த மாதிரி அவள் வந்து திருமாலுக்கு அணிக்க ஏற்றதா ஒரு இதை பண்ணும்போது அந்த மாலையை அவள் அணிஞ்சு பண்ணதுனால அவள் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு பெயர் படுறான். இந்த மாலையை அணிஞ்சு அழகு பார்க்கறத வந்து எப்படி சொல்றான்னா, அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையால் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அப்படின்னு ஆண்டாள் சொல்றான் இந்த பாட்டில். அந்த பெண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லிட்டு மனசார வந்து நம்ம கிருஷ்ணனை வேண்டிக்கணும், கிருஷ்ணனோட நாமாவை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். நமக்கு கிருஷ்ணன் கிடச்சிருவான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, நம்ம வந்து பாவை வழிபாடு செய்கிறது வந்து கிருஷ்ணனை நமக்கு வேணுங்கிறதுக்காக நம்ம கேட்குறோம், ஆனால் இந்த ஊரார்லாம் வந்து மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாளே, நம்ம வந்து வாயால் இதை சொல்லிட்டு மழை பெய்யணும் அதெல்லாம் சொல்லி வாயால் வந்து சொல்லிட்டு மனசுக்குள்ளே கண்ணனே வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா இல்லையா, அப்போது எப்படி வந்து இது உச்சிதமாகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது ஆண்டாள் வந்து பதில் சொல்கிறான், அப்படி நினச்சிக்காத, நாராயணனுடைய திருநாமம் வந்து அவனுடைய திருப்பெயரை பாடி நாம் நோன்பு நோக்கிறோம். அந்த நாராயணன் எப்படிப்பட்டவன், இகப்பர சுகங்களை எல்லாம் ரெண்டுத்தையுமே நமக்கு அனுகிரகம் பண்ணுறவர் அந்த நாராயணன். அதாவது இந்த லோகத்துக்கு உண்டான ஐஸ்வர்யத்தையும் தருவார், அவ்வுலகத்துக்கு தேவையான மோட்சத்துக்கு, அதாவது மோட்சத்துக்கு தேவையான அந்த ஐஸ்வர்யத்தையும் அந்த அனுகிரகத்தையும் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால்தான் பெருமாளே என்ன சொல்கிறது, பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என்ன எப்படின்னு கேட்குறீங்களா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா மால் அப்படின்னு தான் பேர் வச்சுருக்கு. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மால், மால்னாலே அங்கே போனீங்கன்னா எல்லாமே கிடச்சிரும், எதுவும் கிடைக்காதுன்றதே கிடைக்காது. அந்த மாதிரி எல்லா அந்த விதமான பொருட்களும் அந்த மாலில் கிடைக்கும். அதனால தான் மால் அப்படின்னு பெருமாளை வந்து பேர் வச்சுருக்கான். திருமால் அப்படிங்கிறதே நாராயணன் பெயர். ஏன்னா இவனே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, அதனால்தான் எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணி அதனால் கிடைக்கிற சுகங்களையும் நமக்கு கொடுக்குறாரு. உள்ள நம்ம ஒன்று பிரார்த்தனை பண்ணிட்டா கூட வெளியில் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் நாராயண்கிட்ட இது பண்ணுறது. அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நாராயணன் நினச்சி வழிபாடு செய்யும்போது நீ மனசில் என்ன நினச்சிட்டு வாயில் என்ன சொன்னாலும்
அதெல்லாம் பார்க்க மாட்டான் நாராயணன். எல்லாத்தையும் தருவான், அவனையே வேண்டி நோன்பு நோர்க்கும் போதுதான் அவனையே தருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால வாயால் கேட்ட மழையும் கொடுப்பார், மனசார கேட்ட கிருஷ்ண அனுபவத்தையும் கொடுத்து அவர் ரெண்டுத்தையுமே நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்றைய பாசுரத்துல நம்ம வந்து என்ன மெயினா நம்ம பார்க்க போறோம்னா, ஓங்கி உலகளந்த அப்படின்ற பாசுரத்தை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தோழிகள் எல்லாம் வந்து கேள்வி கேட்கறான், நம்ம எதுக்காக நோன்பு நோக்கிறோம், என்ன பண்றோம், என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப ஆண்டாள் கேட்கறான், என்ன புதுசாலாம் கேட்கற நோன்பு நோக்கிறத பத்தி, நம்ம தான் ஊரு ஊரு நல்லா இருக்கணும், வெளியில இது பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதெல்லாம் சொல்லும்போது இப்போ அவர் என்ன சொல்ற, ஆண்டாள் என்ன சொல்ற, அப்படியே நம்ம சொல்லும்போது அதுல ஏதாவது சிக்கல், மனசால உன்னை நினைச்சிட்டு இருக்கோம், வாயால உன்னை சொல்றோம், எது பலிக்கும் எது பலிக்காதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேள்வி வருது. அப்படி மனசால சொல்றது பலிக்குமா வாயால சொல்றது பலிக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு அவளுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. அப்போ அதுல ஒரு கதையை ஒண்ணு சொல்றேன். இந்திரலோகத்துல வந்து விஸ்வரூபன் வந்து வச்சு யாகம் பண்றாங்க. அந்த யாகத்துல வந்து விஸ்வரூபன் வந்து ஆகுத்தி கொடுக்குறான், தேவர்கள் பெயரை சொல்லி ஆகுத்தி கொடுக்குறான். தேவர்கள் பெயரை சொல்லி ஆகுத்தி கொடுக்கும்போது தேவர்கள்லாம் வந்து எப்போதும் டைரக்டா சாப்பிட மாட்டாங்க, அக்னியில கொடுத்தாதான் அவங்க வந்து நேரா அவளுக்கு போகும், அவளோட வயிற்றுக்கு போகும். இப்போ விஸ்வரூபன் சொல்றான், இந்திராய சுவாகா வருணாய சுவாகான்னு சொல்லி எல்லாரோட தேவரோட பெயர் சொல்லி எல்லாத்தையும் ஆகுத்தி சொல்லி சொல்றான். அப்போ இந்திரனும் தேவனும் பார்த்துட்டே இருக்கா, அங்க அக்னியில வந்து ஆகுத்தி கொடுக்குறான், ஆனா நம்ம வயிறு நினையவே இல்லையே, என்னடா இது ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறான். அப்போ அந்த விஸ்வரூபனுடைய பயோடேட்டா என்ன, அவன் எப்பேற்பட்டவன், யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அசுரர்களுடைய மருமகன் தான் இந்த விஸ்வரூபன். அதனால வாயால இந்திராய சுவாகா அப்படின்னு சொல்லி சொல்றான், ஆனா மனசுக்குள்ள வலையே சுவாகா நமுச்சே சுவாகான்னு சொல்லி அசுரனோட பெயரை சொல்லி ஆகுத்தி கொடுக்குறான். இப்போ வாக்குக்கு பவர் ஜாஸ்தியா மனசுக்கு பவர் ஜாஸ்தியா அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த இடத்துல என்ன தேவர்கள்லாம் என்ன ஆகுத்தி சொன்னாலும் தேவருக்கு போகல, மனசுக்குள்ள அசுர பெயர் சொல்றதா நினைச்சுக்கிறாளே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அசுரர்கள் தானே வயிறு ரொம்பது, அதனால வந்து படிப்படியா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் வந்து சொல்றான், தேவர்களுக்கு போனாலும் எது போனாலும் வாயால் நினைச்சாலும் இதனால கண்ணனை நினைச்சின்னு பண்றதுனால அதுல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடுறேன். அப்படியே மன்னிக்கணும் எல்லாரும், ஏன்னா வந்து இது ஆன்லைன்றதுனாலே நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யுது, நம்ம ஒண்ணும் பண்ண முடியல, அதனால சமைக்கணும் எல்லாருமே. பாவை வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது திருப்பாவையில வந்து பாவை வழிபாட்டு வந்து பெண் தெய்வத்தை பாவையா நினைச்சு அவங்கள வழிபடுறாங்க. இதுல ரொம்ப பாத்தீங்கன்னா பண்டைய காலத்துல எல்லாம் வந்து கொல்லிப்பாவை என்ற பெண் தெய்வத்தை வழிபட்டதாக சங்க இலக்கியத்து வாயா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை தவிர மார்கழி மாசத்துல நீராடுதல் அப்படின்றது ஒரு விழாவாக அவங்க கொண்டாடினாங்க. பாவையை வழிபட்டு அந்த ஆத்து நீரில நீராடினர், இததான் பாவை நோன்புக்கு அடிப்படையாகவே இருந்தது. அது பாவை நோன்பு மேற்கொள்ள சில அவங்க வந்து கட்டுப்பாடுலாம் வச்சிருந்தாங்க. என்னன்னா, இப்ப நம்மளே வந்து ஒரு விரதம் இருக்கோம்னா நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சிருப்போம் இல்லையா, அது மாதிரி இப்போ அவங்களும் ஒரு கட்டுப்பாடு வச்சு அதை வந்து நோன்பு நோக்குறாங்க. என்னன்னா, உணவு அந்த விரதம் இருக்கிறவங்க வந்து சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க, அதாவது உணவு இல்லாம ஒப்பனை மேக்கப்லாம் எதுவும் போட்டுக்காம அவங்க எப்பயுமே அந்த பகவான் நாமத்தையே நினைச்சிட்டு அந்த நேமத்தோடு தான் அவங்க வந்து இருந்தாங்க. இந்த விழாலெல்லாம் பாத்தீங்கன்னா பறை சங்கு பல்லாண்டு இது எல்லாமே இசைத்தனர். ஆனா இது எல்லா விழாக்களிலும் நடக்கிறது தான். இந்த விழா வந்து ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த விழாக்கு பறைய வந்து கண்ணன் கிட்டே கேட்கறான். கண்ணன் கிட்ட வந்து பறைய கேட்கறதுன்றது வந்து ஒரு புதுமையான ஒன்று இல்லையா, அவனை பாடி இதனை பரிசுல தருமாறு வேண்டி கேட்கறாங்க எல்லாம். கண்ணனை பார்த்துக்கு ஒரு வாய்ப்பா நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அந்த ஒரு பாமாலையை தான், அதுதான் பாமாலையாக நமக்கு இங்க அமையிறது. அதுக்கு முன்னாடி என்னன்னா, அதையும் விட ரொம்ப சிறப்பான சீவலிப்புத்தூருக்கு வந்து புதுவை என்ற பெயரை இருந்தது. அப்போ ஆண்டாள் வந்து கண்ணனுக்கு சூட்டுற அந்த பூமாலைய வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, தான் முதல்ல அந்த பூமாலையை அணிஞ்சு அது போய் நிலக்கண்ணாடியில போய் பார்த்து அழகு பார்த்துப்பான்.
அது ரொம்ப பெண்களுக்கே உண்டான ஒரு இது. எது பண்ணாலும் போய் கண்ணாடி முன்னாடி போய் பார்த்து அழக பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஆண்டாலும் வந்து நிலக்கண்ணாடி முன்னாடி நின்று அந்த மாலையை போட்டுட்டு அந்த மாலை எவ்வளோ அழகா இருக்கா, எப்படி இருக்கு, இது வந்து திருமாலுக்கு உகந்த மாலையா அப்படிலாம் பார்த்து அவ வந்து ஏத்த மாலைன்னு அவ மனசுக்குள்ள நினைச்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்து அனுப்புறான். அதனாலதான் இந்த அவளுக்கு வந்து சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு பேர் வந்தது. இந்த மாலையை அணிஞ்சு அழகு பார்த்தது வந்து அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் நாடினே இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல நாடினே வேங்கடவர்க்கு விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இப்படி அந்த பாவை நோன்பு அவங்க வந்து ரொம்ப அழகா அவங்க பண்றாங்க. அந்த சிலைய வந்து பாவைய சிலைய வந்து பெண் தெய்வத்தை வந்து வழிபடுறாங்க. அந்த மகளிருக்கு உண்மையாக சங்க இலக்கியத்துல வந்து இதெல்லாம் வருது. அந்த சிறப்பா வந்து சேர நாட்டுல கொல்லிமலையில தான் இந்த பாவையை வந்து உண்மையா சொல்றாங்க. அப்படிதான் இந்த இது போறது. அப்போ அத மாதிரி இருக்கிற நேரத்துல அந்த பொண்ணு சொல்ற, ஒரு பெண் வந்து தோழிகள் ஆண்டாளோட இருக்கிற தோழிகள் எல்லாம் கேக்குறா, வரிசையிலேருந்து ஒத்தி கேள்வி கேட்கறான், நாம எதுக்காக நோன்பு நோக்கிறோம் இப்போ அப்படின்னு கேட்கறான். அப்போ ஆண்டாள் சொல்றா, இது என்ன புதுசா ஒரு கேள்வி கேட்கற, நான் தான் ஏற்கனவே உனக்கு சொல்லிட்டேனே அப்படின்றான். அதாவது ஊராருக்காக மழை வேணும்னு கேட்கறோம், வெளியில வாயால நம்ம பிரார்த்தனை பண்றோம், ஆனா மனசுல அந்த கண்ணனே கணவனா வரணும் அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கிறோம். இதுதான் இப்படி ரெண்டு பிரார்த்தனையில தான் நம்ம நோன்பு நோக்கிறோம் அப்படின்றான். இதை தான் நான் சொல்லிட்டேனே அப்படின்றான். அப்போ அதுல தானே சிக்கல் இருக்கு அப்படின்றா. மனசுல என்ன சிக்கல், மனசுல ஒண்ணு பிரார்த்தனை பண்றோம், ஆனா வாயால வேற ஒண்ணுத்த சொல்றோம், எது பலிக்கும் அப்போ, மனசுல சொல்றது பலிக்குமா வாயால சொல்றது பலிக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறா. அப்போ அதுக்கு வந்து சொல்றா வந்து ஆண்டாள் சொல்றா ஒரு கதையை ஒண்ணு சொல்றா. அதுதான் இந்திரன் வந்து தேவரோகத்துல விஸ்வரூபனை வச்சு ஒரு யாகம் பண்றான். அந்த யாகத்துல விஸ்வரூபன் ஆகுத்தி கொடுக்குறான், தேவர்கள் பெயரெல்லாம் சொல்லி. தேவர்கள் வந்து எப்பயுமே வந்து அவளுக்கு வந்து டைரக்டாக சாப்பிட மாட்டா, அக்னியில் கொடுத்ததுக்கப்புறம் அதை தான் அவளுக்கு போகும். அப்படி வந்து அவள் வந்து ஆகுத்தி கொடுக்கும்போது விஸ்வரூபம் சொல்கிறான், இந்திராய ஸ்வாகா வருணாய ஸ்வாகா அப்படின்னு எல்லா தேவர்களோட பெயரும் சொல்லி ஸ்வாகான்னு சொல்கிறான். ஆனால் இந்திரனும் தேவனும் பார்க்குறா அந்த அக்னியில் ஆகுத்தி கொடுக்குறான், ஆனால் வந்து நம்ம வயிறு ரொம்பவே இல்லையே அப்படின்னு அவள் வந்து நினைக்கிறான். நம்ம பேரை சொல்லிதானே அவ பண்றா, ஆனா வந்து நமக்கு இங்க வந்து எதுவுமே கிடைக்கலையே, என்னடா இது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா அவ நினைச்சுக்கிறான். உடனே அந்த விஸ்வரூபனுடைய எப்பயுமே ஒருத்தரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கினா என்ன பண்ணும், உடனே ஒரு பயோடேட்டா அதை நம்ம பார்ப்போம் இல்லையா, இந்த விஸ்வரூபம் யாரு அப்படிங்கறத அந்த பயோடேட்டாவை பாரு அப்படிங்கிறதுக்காக சொல்ற போது அந்த விஸ்வரூபன் வந்து அசுரனோட மருமகன். அப்போ அவர் என்ன பண்றாரு, ஓ அசுரனோட மருமகனா, சரி என்ன பண்றான் வேற என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் வாயால வந்து சொல்லும்போது இந்த மாதிரி இந்திராய சுவாகா வருணாய சுவாகம் சொல்றான், ஆனா மனசுக்குள்ள பலையே சுவாகா நமுச்சியே சுவாகான்னு சொல்லி அசுரனோட பெயரை சொல்லிதான் அவன் ஆகுத்தி கொடுக்குறான். அதனால மனசுக்கு ஜாஸ்தியா, மனசுக்கு பவர் ஜாஸ்தியா அதெல்லாம் கிடையாது, வாயால சொல்ற இதுக்கு ஜாஸ்தியா பவர் ஜாஸ்தியான்னு அப்படி கிடையாது. என்ன, பகவான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அருள் புரியவர், ஆனா தேவர்கள் பெயர் சொல்றதுனால அவ வந்து தேவர்களுக்கு தான் போய் சேருது, அசுரர்களுக்கு வந்து வயிறு ரொம்பாது அப்படின்னு சொல்லி அதனால அதை சொல்றார். ரொம்ப அழகா அதை சொல்றாரு. அப்போ அந்த பெண் சொல்றா, அப்படி பார்த்தா நாம மனசார கிருஷ்ண வேணும்னு சொல்றோம், நமக்கு கிருஷ்ண கிடைச்சிருவானா அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஊராரெல்லாம் வந்து இந்த மாதிரி நோன்பு நோக்கி எல்லாம் பாடி எல்லாம் பண்றா, நம்ம வாயால வந்து நம்ம சொல்ற நாமாக்களுக்கும் மனசார நினைக்கிற அந்த நாமாக்களுக்கும் நிச்சயமா பவர் ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதனால அவளுக்கு மழை கிடைக்காதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, அவளுக்கு தேவையான மழையும் கிடைக்கும். நமக்கு என்ன தேவையோ கிருஷ்ணன் தேவை நம்ம கேட்கறோம் இல்லையா, நமக்கு தேவையான அந்த கிருஷ்ண பகவானோட அனுகிரகம் அது ரெண்டுமே நமக்கு கிடைக்கும். ஏன்னா நாராயணனுடைய திருநாமங்களை வந்து திருப்பெயர் பாடி நம்ம நோன்பு நோக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நோன்பு நோக்கிற போது நாராயணன் எப்படிப்பட்டவன், மிக பர சுகங்களை
அவர் அனுகிரகம் பண்றவர். அதாவது இந்த லோகத்துக்கு உண்டான ஐஸ்வர்யத்தையும் தருவர், மோட்ச லோகத்துக்கு போக வேண்டிய அந்த இதையும் அவர் அனுகிரகம் பண்ணுவார். அதனாலதான் பெருமாளே பெரிய வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சொல்றோம். ஏன்னா இப்ப எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மால் நிறைய இடத்துல திறந்து வச்சிருக்கா, எல்லா ஊர்லயும் மால் இருக்கு, மால் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு மால் நிறைஞ்சிருக்கு. அந்த மால் அப்படின்னால என்ன அர்த்தம், நீங்க என்ன வேணுமோ உங்களுக்கு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா எல்லாமே கிடைச்சிடும். அந்த அளவுக்கு வந்து பகவானோட இந்த நாமாவிலேயே திருமால் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த திருமால் அப்படின்றது வந்து பெருமாளோட பெயரை வச்சுதான் நம்ம இங்க இருக்கிற எல்லா மாலுக்கும் மால் மால்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நாராயணன் பேரு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருமாலாக இருப்பவன் அவன் தான், வேற யாருமே கிடையாது. அதனால உள்ள என்ன பிரார்த்தனை பண்றோம், வெளியில என்ன சொல்றோம் அப்படிங்கறதெல்லாம் நாராயண் கிட்ட அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நாராயணனை நினைச்சு வழிபாடு செய்யற ஒரு ஒரு விஷயமும் அவர் எல்லாமே நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அவனையே வேண்டி நம்ம நோன்பு நோக்கிறோம், போதுன்ற அளவுக்கு அவனை வழிபட்டு அவர் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நிச்சயமா நம்ம கொடுப்பார். அதனால வாயால கேட்ட மழையும் கிடைக்கும், மனசார கேட்ட கிருஷ்ண அனுபவமும் நமக்கு கிடைக்கும். இந்த ரெண்டு செல்வத்தையும் நமக்கு நிறைய சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஒரு பாசுரம். அதுதான் ஓங்கி உலகளந்த அப்படின்ற ஒரு பாசுரம். ஓங்கி உள்ள கலந்த உத்தமன் பேர்வாடி, ஓங்கி உள்ள கலந்த உத்தமன் பேர்வாடி, நாகணம் பாவைக்கு சாற்று நீராடினால், நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினார், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பேரும் ஜன்னல் ஓடு கயலுகள, ஓங்கு பேரும் ஜன்னல் ஓடு கயலுகள, ஓங்கு வளை போது பொறி வண்டு கழ்படுப்ப, ஓங்கு வளை போது பொறி வண்டு கழ்படுப்ப, தேங்காதே பூக்கிருந்து சீத்த மூலை பற்றி, வாங்க கூட்டம் நிறைக்கும் வள்ளல் பேரும் பசுக்கள், வாங்க கூட்டம் நிறைக்கும் வள்ளல் பேரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்த லோரம் பவாய், நீங்காத செல்வம் நிறைந்த லோரம் பவாய். இப்படியாக அந்த பகவானோட இந்த பாசுரத்துல ஓங்கி அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு, அந்த ஓங்கின்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு தமிழ்ல. எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்லையும் ஒரு ஒரு வார்த்தைக்கும் அர்த்தங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் மூணு அர்த்தம் இருக்கிற மாதிரி இங்க இந்த ஓங்கி அப்படின்ற வார்த்தைக்கு எனக்கு தெரிந்த அளவில் உங்களுக்கு நான் இப்ப அதை சொல்றேன். ஓங்கி என்ற வார்த்தைக்கு தமிழ்ல பல அர்த்தம் இருக்கு. ஓங்கி உலகளந்த என்பதற்கு வளர்ந்து அப்படின்னு சொல்றான். அதாவது பெருமாள் வந்து வாமணனா வந்து கிடுகிடுகிடுகிடுன்னு வளர்ந்துட்டாரான், அதை வந்து சொல்றதுதான் இந்த ஓங்கி. உள்ளமா இருந்தவர் வந்து வளர்ந்து திருவிக்கணமாக உலகையெல்லாம் அளந்து, அதாவது ஓங்கி உலகளந்த அப்படின்னாலே குள்ள வாமணனாக இருந்து வளர்ந்து திருவிக்கணமானாகி உலகையே அளந்தான் அப்படிங்கிறது தான் இந்த இது. அது மாதிரி இன்னொரு ஓங்கி என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு, என்னன்னா எழுந்து அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. அதாவது பார்க்கல்ல வந்து பையத்துழுன்ற பரமன் அவர் வந்து படுத்துட்டு இருக்கார் இல்லையா பெருமாள், அதை வந்து சொல்ற போது அந்த படுத்துட்டு இருக்கிற பெருமாள் இப்ப இங்க வந்து ஓங்கி ஓங்கி அப்படின் போது எழுந்து அப்படின்னு சொல்றோம். அதாவது படுத்துட்டு இருக்க பெருமாள் அப்படியே எழுந்து நின்ற நிலையில நமக்கு வந்து அவர் வந்து அருள் புரியறார், அதை வந்து இங்க சொல்றாங்க. நாராயணன் வந்து படுத்துட்டே இருக்கிறவர் வந்து எழுந்த நிலையில நமக்கு அருள் புரிஞ்சு நமக்கு உலகத்தை எல்லாம் இந்த உலகத்தையே வியாபிச்சு நமக்கு அளந்த அந்த நாராயணன் அப்படின்ற இந்த இடத்துலயும் சொல்றார். அதே மாதிரி இன்னொரு அர்த்தமும் இருக்கு ஓங்கி அப்படிங்கிறதுக்கு,
மகிழ்ந்து அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. எத்தனை அர்த்தங்கள் இந்த தமிழ்ல அகராதின்னு எடுத்தீங்கனாலே தமிழ்னாலே தமிழே ஒரு அழகு. இந்த தமிழ் வந்து அத்தனை அழகு பொறிந்த ஒரு அழகு பொறிந்தது. அதுல வந்து இன்னைக்கு வந்து இந்த ஓங்கி அப்படின்ற இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தங்கள் பார்க்கும்போது வியப்பாக தான் இருக்கு. ஒன்னொன்னையும் கேட்கும் போதும் நம்ம பார்க்கும் போதும் வியப்பாக இருக்கும். இந்த வந்து ஓங்கி என்ற வார்த்தைக்கு வந்து மகிழ்ந்து அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது திருப்பாணாழ்வார் வந்து உள்ளத்தமிழையும் உவகை அளந்து அப்படின்னு சொல்லி சொல்றார். உள்ளத்த உலகத்த ரெண்டுத்தையுமே திருவிக்கம் வந்து உலகை அளந்தான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த உலகத்தை வெறுமனே அளக்கல, உலகத்துல உள்ள ஜீவராசிகள் எல்லாத்து மீதும் அவரோட காலை வந்து பதிச்சு அப்படி அதனால மகிழ்ச்சியும் திருவடியை வந்து பெருமாளுடைய திருவடியும் அங்க இருக்கிறதுனால அதுல வந்து ரொம்ப எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த இதை கொடுக்குறார். அப்படி அப்படி அந்த ஜீவராசிகளுக்கு அனைத்தையும் அவர் வந்து பாக்குறார். அப்படிதான் இங்க வந்து இந்த இந்த இடத்தையும் சொல்றாரு. அப்படி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஓங்கி அப்படின்ற இன்னொரு இதுக்கு வேகம்னு அர்த்தம். வேகம்னா ரொம்ப ஸ்பீடா அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அதாவது கிடுகிடுகிடுன்னு அளந்துட்டாராம் உலகத்தை. என்ன வேணும்னா அதை கேட்கற இதுக்குள்ள கிடுகிடுகிடுன்னு அளந்துடுறாரு. என்னன்னா மகாபலி வந்து பெருமாளுக்கு தாரவாத்து கொடுக்குறாரு இல்லையா. அப்போ மூணு அடி நிலத்தை மகாபலி கிட்ட வந்து கேட்கிறார். அப்போ அந்த கேட்கும் போது மகாபலி என்ன பண்ற, கமண்டலத்திலேருந்து வந்த தீர்த்தத்தை அவருக்கு தாரவாத்து கொடுக்குற. அந்த தீர்த்தம் வந்து பெருமாளுடைய கைக்கு நினைக்கிறதுக்குள்ள அதே நொடியில பிரம்மா வந்து அங்க வந்து கமண்டலத்துல தீர்த்தத்தை வந்து பெருமாளுடைய திருவடியை நினைச்சிட்டார். அப்படி ஓங்கி என்பதற்கு வேகம் அப்படின்ற ஒரு பொருளும் இங்க ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது பெருமாளை நினைச்ச மாத்திரத்துல அவரு கொடுக்கற ஒரு தெய்வம். நம்ம என்ன நினைக்கிறோமோ எப்பயுமே நம்ம வந்து பகவானை நினைச்சுட்டு ஒரு காரியம் பண்ணோம்னா அவர் நம்ம நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அங்க அவர் செஞ்சிருவார். அதை அந்த அளவுக்கு பகவான் வந்து நமக்கு மேல பிரிய ஜாஸ்தி, அனுகிரகம் உடனே கொடுக்குற அந்த நாராயணன் தான் அப்படின்றத அவர் சொல்றார். அடுத்து பாத்தீங்கன்னா உத்தமன் அப்படின்ற உத்தமன் பேர்பாடி அப்படின்னு சொல்றோம். உத்தமன் பேர்பாடி அப்படின்ற போது வைகுண்டத்துல இருக்கிற பெருமாளுக்கு வந்து உத்து அப்படின்னு பெயர். உத்து அப்படின்னா பாவங்களை எல்லாம் அதுக்கு எல்லாத்துக்கும் மேம்பட்டவர் தான் யாரு, பகவான். அதனால்தான் உத்து அப்படின்னு பேர். இப்ப கூட நம்ம வந்து தெரியும் இதுல ஸ்ரீலங்கா இதுல கிரிக்கெட் பிளேயரா இருக்கிற உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் உத்தப்பா. உத்தப்பா அப்படின்னாலே அது நாராயணனோட பேரை தான் அவர் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருமே நாராயணன் பேர் தான் வச்சுட்டு இது பண்ணிட்டாங்க. அப்படி உத்து என்பது வந்து நாராயணனோட பேரு அது. அடுத்து பார்க்கல்ல பெருமாள் பள்ளி கொண்டார் இல்லையா, அந்த பெருமாளுக்கு இந்த உத்துன்றது கூட எத்தனை வார்த்தைகள், அந்த வார்த்தைக்கு எத்தனை அர்த்தங்கள் பாருங்க. அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்ட அந்த நாராயணனு கூட உத்தரன்னு பேர். அதாவது உத்தரன்னா உத்தை விட உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. ஏன் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றேன்னா தேவர்கள் மேல உள்ள கருணையால அவளுக்கு வந்து பார்க்கடல பள்ளி கொண்டார் இல்லையா. அதனாலதான் இவருக்கும் கருணை இன்னும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனாலதான் உத்தான வைகுண்ட நாதரை விட பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாள் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதனால உத்தரன் அழைக்கிறார். ஆனா திருவிக்கிர பெருமாள் வந்து இருக்கிறாரு, அவர் வந்து பார்க்கல பெருமாளை விட உயர்ந்தவர். ஏன்னா அவர் தேவர்கள் மட்டும்தான் அருளினர். ஆனா திருவிக்கர் வந்து உலகத்துல இருக்க அத்தனை ஜீவராசிக்கும் தலையில திருவடியை பதித்தார். அத்தனை பேருக்கும் அவர் வந்து அருக்கிரகம் பண்றார். அதுக்குதான் அதனாலதான் அவர் வந்து அந்த அளவுக்கு அதை சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது என்ன இது பண்றாருன்னா கால்பதி வைத்தியம். என்ன அலோபதி தெரியும் நமக்கு வந்து, நேச்சுரோபதி தெரியும், எல்லாம் தெரியும், இது என்ன கால்பதி வைத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மூணடி நிலத்தை வந்து திருவிக்கிரமன்ட்ட வந்து வந்து திருவிக்கிரமா வந்து அவர் கேட்கிறார். மூணடி நிலத்தை கேட்கும்போது அந்த கால் வந்து பதிய வச்சு அது நமக்கு கிடைக்கிறது இல்லையா, அந்த கால் பதியற அந்த இதை வந்து சொல்றது தான் இங்க வந்து நம்ம சொல்றாரு. அந்த அளவுக்கு அந்த கால் பதிக்கிற அந்த சடாரி நமக்கெல்லாம் நம்ம கோயிலெலாம் போனால் சடாரி வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த சடாரிக்கு எத்தனை விதமான அனுகிரகம் இருக்கோ அது போலதான் இங்க வந்து இந்த கால் பதிக்கிற அந்த இதையும் சொல்றாங்க. அது மாதிரி ஒரு ஒரு இதையும் நம்ம வந்து திருவடி பதிக்கிற அந்த வைத்தியத்தை சொல்றதுக்கு வந்து கால் பதி வைத்தியம் சொல்லும்போது ஒரு ஒரு
திருமாலை வந்து எத்தனையோ விதமா நம்ம இது பண்றோம், ஆனா இங்க வந்து திருவடியால வந்து மண்ணுலத்தையும் அளக்கிற, வலது திருவடியால இடது திருவடியால வந்து விண்ணுலகத்தையும் அளக்கிறார். இப்படி ரெண்டுமே நமக்கு போறது, விண்ணுலகத்துக்கும் போறது மண்ணுலகத்துக்கும் போறது. அதனாலதான் மண்ணுலகத்தை அளந்த வலது திருவடி இருக்கே, அந்த திருவடியை தான் உலகத்துல அத்தனை ஜீவராசிகள் மீதும் அவர் திருவடியை பதிச்சார். அந்த மாதிரி நாராயணன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா நாராயண அந்த சடாரியை சாத்தி நமக்கு எல்லாம் வைக்கிறார். எல்லோருக்குமே சடாரினா எல்லாருக்குமே தெரியும் திருவடி, நான் பகவானுடைய திருவடியை தான் அப்படிதான். நமக்கு எதுக்காக அந்த பகவானோட திருவடி வைக்கிறா அப்படின்னா, நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக அந்த பகவான் வந்து அந்த திருவடி வைக்கிறது வந்து அதுதான். நமக்கு ஞானத்தையும் பக்தியும் கொடுப்பதுக்காக தான் அதுல சொல்றது. ஞானம் பக்தி எல்லாம் கொடுத்துட்டார், ஆனா பெருமாள் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எதை போலன்னா ஒரு உதாரணம் காட்டுறார், என்னன்னா ஆச்சாரியர்கள்லாம் வந்து சொல்ற இந்த உதாரணத்துக்கு, தூங்குற குழந்தைய வந்து தாய் வந்து போய் கிட்ட போய் தானே போய் ஒரு அணைச்சின்னு படுத்துப்பார். அப்படி அணைச்சின் படுத்துக்கிறது அது எதுக்குன்னா அந்த குழந்தைக்கு வந்து பாதுகாப்பான், தாய்க்கும் ஆனந்தம் அது போல அந்த குழந்தைக்கும் பாதுகாப்பு. இப்படி தாயாக இருக்கக்கூடிய அந்த நாராயணன் தான் திருவிக்கிரமா நமக்கு பெருமானா தன்னுடைய திருவடியால நம்ம எல்லாம் அளந்தான் அப்படின்னு சொல்லி நமக்கு பாதுகாப்பும் நமக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல ரொம்ப அழகா அவர் சொல்றாரு. இந்த திருவடி படிதுக்கும் வைத்தியம் தான் நம்ம இப்ப நான் சொன்ன மாதிரி கால்படி வைத்தியம், கால்பதி வைத்தியம் சொல்லி சொல்றது. அவ்வாறு பதிக்கிற அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு எப்போ நமக்கு கிடைக்குதுன்னா, வச்ச அடுத்த நிமிஷமே நமக்கு அத்தனையும் கிடைச்சது. நமக்கு நாமும் இருந்தோம் அன்னைக்கு வந்து திருவடியில வந்து அளந்து அதை பண்ணும்போது எப்படி இருந்ததோ எல்லாருக்கும், அதாவது இந்த திருவிக்கிரமன் வந்து எப்படி காலை பதிச்சு அதனால யார் யாருக்கெல்லாம் நன்மை கிடைச்சது, பூமியில இருக்கிற அத்தனை ஜீவராசிகள் புல் புழு எறும்பு அப்படின்னு இருக்கிற அத்தனை ஜீவராசிக்கும் கிடைச்சது ஞானம் கொடுக்கிறார். ஆனா நம்ம தலைமையில வெதி திருவடியை பதிச்சதன் விளைவு நாம வந்து படிப்படியா மனித பிறவி எடுத்து அந்த திருவிக்கிர பெருமாளோட அந்த இதை வந்து ஆண்டாள் பாசுரத்துல அதை பாடி அவனுடைய அருளால இன்னைக்கு நாம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. இது வந்து அன்னைக்கு அவன் திருவடி பதித்தான்ற விளைவு வந்து நமக்கு படிப்படியா முன்னேற்றம் தான் வருது. திருவடியை பதிக்கும் போது நினைச்சு பார்த்தா ஆஹா இந்த எதிர்காலத்துல எந்த அளவுக்கு ஞானம் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம பத்தி ஆண்டாள் பாடிய பாசுரத்தை இவா கேட்க போறாளே அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியில தான் உலகத்தையே அளந்தான். அந்த உலகத்தை அளந்தது தான் ஓங்கி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓங்கி என்றாலே மகிழ்ச்சி, அதுக்குதான் அந்த இதுக்குதான் இப்ப நான் சொன்னது. இந்த திருவடியை கால்பதி வைத்ததால பதித்து ஞான பக்தியை பெற போற எல்லாருக்குமே அவரோட அருள் கிடைக்கிறது அப்படின்றது. அதே போல இந்த ஓங்கி உலகளந்த அப்படின்னு சொல்ற அந்த இதுல வந்து இந்த திருவிக்கிரமனுக்கு வந்து அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த உத்தமனுக்கும் அழகான ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லும், பேர்பாடி அப்படின்னு சொல்றோம். பேர்பாடி அப்படின்னு சொல்லும் போது பேர்பாடி அதாவது கட்டிப்பொன் பனிப்பொன் அப்படின்னு சொல்லி ரெண்டு இது இருக்கு. கட்டிப்பொன்னா அந்த தங்க பிஸ்கெட்டை சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் கட்டிப்பொன். அந்த கட்டி பொன்றது என்னதுன்னா, பெருமாளை வந்து நம்ம விக்கிரகமாக அந்த கோவில்ல இருக்கிற அததான் வந்து கட்டி பொன் அப்படின்னு சொல்றோம். ஆனா பனி பொன் அப்படின்னா என்ன, அந்த பனி பொன்றது வந்து பெருமாளோட திருநாமம். அப்போ இதுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. இப்ப உங்களுக்கே தெரியும் சிலையா வழிபடுற நான் அந்த இதுக்கு ஜாஸ்தியா இல்ல திருநாமாவை சொல்றதுக்கு பவர் ஜாஸ்தியா. பார்த்தா திருநாமாவை வந்து யார் சொல்லி நம்ம வழிபடுறாங்களோ அவளுக்கு கிடைக்கிற பலன்கள் பார்த்தீங்கன்னா அதிகம். அந்த அதை வந்து எத்தனை முறை நம்ம சொல்றோம் அதுதான் அங்க ரொம்ப முக்கியம். அதனாலதான் கட்டி பொண்ணோட நம்ம வந்து இங்க வந்து பனிப்பொன் தான் ரொம்ப ஒசத்தி அப்படின்னு சொல்லி சொல்ற. என்னன்னா கட்டி பொண்ணை நம்ம வெறும் விக்கிரகத்தை தான் நம்ம இது பண்றோம், பனிப்பொண்ணுனா நம்ம திருநாமாவை சொல்லிட்டே இருக்கோம். திருப்பி திருப்பி பகவானோட நாமாவை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு எல்லா விதமான பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. ஏன்னா கலியுகத்துல திருநாமாக்களுக்கு தான் நிறைய பவர் ஜாஸ்தி. அதனால்தான் ராமா ராமா கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணா அது மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா நாங்கள் அப்படின்னு சொல்ற. நாங்கள் அப்படின்னா ஆண்டாள் வித்தியாசமா சொல்றா, மத்தவங்க சொல்றதுக்கும் எங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாங்கள் எப்படி அப்படின்னா மூச்சு விடாம எப்படி நம்மளால இருக்க முடியாதோ அப்படிதான் நாங்கள் இயல்பாவே நாராயணனோட திருநாமத்தை சொல்லிகிட்டே இருப்போம்.
எப்பயுமே அவன் நாமத்தை சொல்லுவான். அதனால்தான் நாங்கள் நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினாள். அதாவது நம்முடைய பாவை நோன்பு, அது வந்து ஊருக்காக மழை வேணும்னு பறைசாற்றுறோம். ஆனா சாற்றி அப்படின்னா உறக்க சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரபந்தத்தை எல்லாம் வந்து உரத்த குரல்ல வந்து சொல்லி அதை வழிபடுவான். சாத்துமறையை வந்து சொல்ற அந்த உரத்த குரல் சொல்றத வந்து ஊருக்கு மழை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம உரக்க சொல்றது. மனசுக்குள்ள ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு அந்த கண்ணனை மணவாளனா நினைச்சு நோன்பு நோக்கிற அப்படி அப்படி சொல்றதுதான் வந்து நம்ம வந்து நம்பாவைக்கு சாற்றி நீராடினாள் அப்படின்னு சொல்லி சொல்றார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. தீங்கின்றி அப்படின்ற போது எந்த விதமான நோயும் இல்லாமல் வறட்சி இல்லாம நாடு முழுக்க வந்து மழை பொழியணும்னு வேண்டாம். மக்கள் எல்லாருமே சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமா சொல்றது. சௌக்கியம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றதுதான் தீங்கின்றி நாடெல்லாம். அப்போ திங்கள் அப்படின்னு சொல்றா திங்கள்னா மாதம்னு அர்த்தம் இல்லையா. மாதம் மும்மாறி பொழிந்து அப்படியே மழைய வந்து மும்மாறி பொழியறதான் நம்ம இவ்வளவு அழகா சொல்றது. இப்படி அத தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் செல்லல் லூடு கயலுகள். இங்க நெற்கதிரெல்லாம் நீண்டு ஓங்கி வளர்ந்திருக்கு. எப்படின்னா நெல்லா சிறந்த நெல்லா அழகா வளர்ந்திருக்கு. ஏன்னா திருக்கமின் எப்படி விண்ணுலகத்தை அளந்து அப்படி காலை தூக்கினாரோ அது போல இந்த நெற்கதிர்கள் எல்லாம் ரொம்ப நீண்டு வளர்ந்திருக்கு. அந்த அளவுக்கு நெல்லா வளர்ந்து இந்த சென்னல் லூடு கயலுகள அப்படின்னு சொல்றது. இந்த நெற்பயிர்களுக்கு ஓங்கி உலகந்த உத்தமன் வந்து எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறாரோ அது போல நெற்கதிர்கள் எல்லாம் உயர்ந்தது உயர்ந்து வளர்ந்தது. வெறுமனே நம்ம வந்து உயரமா வளர்ந்தா போதாது அப்படின்ன போது சைட்ல வந்து படுத்துட்டு பெருஞ்சென்னல் அப்படின்னு சொல்றது வந்து பெருஞ்சென்னல் அப்படின்னு உயரமா பருத்து வளர்ந்து அந்த நெல் வந்து சிறந்த நெல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்றது. ஊடு கயலுகளை அப்படின்னு சொல்றது. அதாவது நெற்பயிருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா கயல் அப்படின்னா மீன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. லுகல அப்படின்னா துள்றது அப்படின்னு அர்த்தம். அதாவது கடல்ல எல்லாம் நீர் நிறைஞ்சி அந்த நீர்ல வந்து மீன்கள்லாம் வளர்ந்து துள்ளி துள்ளி குதிக்கிறது. அப்படியே அந்த நெற்கதுக்கு நடுவுல அழகுல வந்து மீன் எல்லாம் துள்ளி துள்ளி குதிக்கிறது. அததான் இவ்வளவு அழகா சொல்றார். ஓங்கு பெருஞ்சென்னல் லூடு கயலுகல அப்படின்றது. பூங்குவளை பொதில் பொறிவண்டு கண்படுப்ப. பூங்குவளை அப்படின்னா நெல் அந்த பூல வந்து நெய்தல் பூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த நெய்தல் பூவை தான் இந்த சொல்றாங்க பூங்குவளை அப்படின்றது. அந்த பூ வந்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த அழகான பூல எப்படி நடுவுல பொறி வண்டு வண்டு வந்து அழகா வந்து உட்கார்ந்து அந்த தூங்குறது அங்க வந்து எப்படின்னா அந்த பூக்குள்ள அந்த வண்டு வந்து கண் படுப்ப அப்படின்னா பூக்குள்ள அந்த வண்டு வந்து உட்காந்து தூங்குறது. வண்டோட இயல்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பூல போய் மட்டும் தேன் எடுக்காது. எல்லா பூலையும் போய் அதை தேன் எடுத்துட்டு அப்புறம் தான் அது இது பண்ணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த வண்டு வந்து ஒரே பூலியே எல்லா விதமான மொத்த தேன் இருக்கிறதுனால அந்த தேனை எல்லாம் அது குடிச்சிட்டு அப்படியே வந்து உறங்கிடுது. அது உள்ளே அந்த உறக்கம் அதாவது சொல்லுவா இல்லையா உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டு அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த வண்டு வந்து தேனை உண்டு மயங்கி அங்கேயே அப்படியே படுத்து தூங்கிடுது. அப்படி சொல்றதுதான் அந்த இது. தேங்காதே புக்கிருந்து அப்படின்றது. அந்த பயிர் எல்லாம் உண்ணக்கூடிய பசுக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பால் வளத்தை நல்லா பெருக்கணும் இல்லையா. அதுக்காக அந்த பால் வளம் பெருகிறதுக்காக சொரியறதுக்காக பெருமாளோட அருளால நீர் வளமும் பெருகிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா நில வளமும் பெருகிறது பால் வளமும் பெருகி வருது. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அசராமல் அர்த்தம் அப்படின்னா அசராமல்னா பால் கொடுக்கறது. இந்த ஆயர்பாடியில வந்து பாத்தீங்கன்னா கோகுலத்துல பசுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே எதுக்குமே அது அசரவே அசராது. பால் கறக்கிறதுக்குலாம் எதுக்குமே இது பண்ணாது. அது வந்து நிக்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு இடத்துல வந்து நின்றுதான் அது பால் வந்து தானாவே சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு கோகுலத்துல இருக்க பசுக்களை வந்து சொல்றாங்க. அசராமல் பால் கறக்கக்கூடியது எல்லாமே புக்கு இருந்து அந்த மாட்டுக்கொட்டையில போய் இருந்து பசு பால் சொரிந்து
முடிக்க வரைக்கும் அந்த ஆயர்கள்லாம் வந்து காத்திருந்து சீத்த முளை பற்றி வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பசுவினுடைய முளை வந்து மடி, அந்த மடி பாத்தீங்கன்னா சீத்த முளை, ரொம்ப சிறப்பான மடியா அந்த மடி. என்ன சிறப்பு தெரியுமா, அந்த மடியை போய் நீங்க தொட்டுட்டாலே போதும், அதுவே பாலை தானாவே கொட்ட ஆரம்பிச்சிடும், அந்த அளவுக்கு அது சுரக்கமா. அந்த குடமே ரொம்பி வழியும்படி பாலை வந்து சுரக்கிறது. அதனாலதான் தேங்காதே உக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொல்றாரு. பசுனாலே வள்ளல் தன்மை நிறைய உண்டு அந்த பசுக்கு. அதனாலதான் இங்க இருக்கிற பசு எல்லாம் பார்த்தா கண்ணன் கைப்பட்ட உடனே எல்லாம் வளர்ந்த பசுக்கள், அதுக்கு ஏத்த மாதிரிதான் வள்ளல் தன்மையும் அந்த பசுக்கு இருக்கு. பெரும் பசுக்கள் அதாவது பெரும் பசுகள்லாம் யானையை போல வல்ல இந்த பசுவெல்லாம் நல்லா வளமா குண்டா இருக்குமா, அந்த அளவுக்கு பசுக்கள் இருக்கும். அப்படி பசுக்கள் இருக்கிற நாம வந்து கண்ணனை போய் நம்ம கேட்கறா, இந்த மாதிரி இவ்வளவு நல்ல குண்டா பசு வந்து இருக்கிற பால் நிறைய இது பண்றதுக்கு நீதான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொல்றார். அப்போ நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு சொல்றார் கண்ணன். நமக்கு தனக்கு கிடைக்கிற இது வந்து பெருமாளே அந்த ஆண்டாள் வந்து தனக்கு கிடைக்கிற அந்த கண்ணனை வந்து தனக்கே கணவனா வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறா இல்லையா. நீங்காத செல்வம் அப்படின்னு சொல்ற, நீங்காத செல்வமா அந்த கண்ணன் நமக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றார். நீர்வளம் நிலவளம் உன் திருவடி தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சுட்டு திருவடியை வச்சுட்டு அவ சொல்றா ஒரு ஒரு இதையும். கண்ணனே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையும் பண்றார். என்ன அப்படின்னு கேட்டா, உன் திருவடியால எனக்கு வந்து எல்லா விதமான இதையும் சொன்ன எனக்கு கொடுத்த, நீயே எனக்கு கணவனாகவும் வரணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ரொம்ப அழகா வந்து அவ வந்து கண்ணனை வந்து பாடி அவ வந்து அழகா இது பண்றா. இப்ப நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு நமக்கு வந்து அழகா ஒரு ஒரு விஷயத்தையும் அவ வந்து ஆண்டாள் சொல்றா. இப்படியாக இன்னைக்கு வந்து இந்த ஓங்கு பெரும் சென்னல் லூடு கழுக அப்படின்ட்டு ஓங்கு அப்படின்னு அந்த இதுக்கும் அர்த்தங்கள் பார்த்தோம். அதே மாதிரி ஆண்டாளோட பாசுரத்தை 30 பாசுரத்தும் யார் வந்து சொல்றாளோ அவளுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம நிதர்சனமா நமக்கு இங்க பார்க்கலாம். ஒரு ஒரு விஷயத்தையும் அவ்வளோ அழகா வந்து அவ ஆண்டாள் சொல்ற. நான் ஆளவந்தா சொல்றார், நாராயணன் திருவடி தான் எல்லாமே எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். உலகத்தையே நீ அளந்த, ஆனா உன்னோட 3 அடி நிலத்தை நீ அளந்த, ஆனா தோழி எல்லாம் பார்த்து என்ன கேட்கறானா, கண்ணன் வேணும் எனக்கு, அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்காத செல்வம் நிறைந்து அது கிருஷ்ணானுபவம்ன்ற சொல்றது. எம்பெருமான் வந்து கண்ணன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அது சொல்றது தான் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு சொல்ற. ரொம்ப அழகா இந்த பாசுரத்துல வந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி இந்த பாசுரத்துல ரொம்ப அழகா வந்து ஆண்டாளை பத்தி, அதாவது முதல் பாசத்துல பாத்தீங்கன்னா ஆண்டாள் வந்து நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்றா. ரெண்டாவது பாசத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்றா, ரெண்டாவது பாசத்துல வையத்து வாழ்வா நாமநம்பாவுக்கு செய்யும் கிரீச்சைகள் கேளிரோ பாற்கடலில் பையத்துயின்ற பரமனடி பாடி அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த பரமனோட அடியை நம்ம எப்படி பாடி நம்ம இது பண்றோம். மூணாவதாக இங்க இப்ப பாத்தீங்கன்னா ஓங்கு அந்த இதை சொல்ற, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு சொல்லி அந்த 3 பாசுரத்திலையும் அந்த ஆண்டாள் வந்து ரொம்ப அழகா வந்து சொல்றா, வந்து கண்ணனை வர்ணிச்சு ஒரு இதையும் சொல்றா. அப்படி நமக்கு வந்து கண்ணன் வேண்டும் அப்படின்னு அந்த ஆண்டாள் எப்படி நமக்கு சொல்றாளோ அது மாதிரி நமக்கும் எல்லா விதமான அனுகிரகமும் கிடைத்து நாம் அனைவருமே எல்லாம் கிடைத்து இன்புற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு இதுல படிச்சது ஞாபகம் எனக்கு, அதாவது பகவத்கீதையை வந்து லோகநாயகன் சொன்னான் இல்லையா. ஆனா இங்க லோக நாயகி பாத்தீங்கன்னா பகவதி கீதையை சொல்றான். பகவதி கீதைன்றது என்ன, திருப்பாவை தான் இங்க சொல்றது. பகவத்கீதை வந்து நாராயணன் சொல்ற, பகவதி கீதையை வந்து நம்ம ஆண்டாள் சொல்ற. ரொம்ப அழகா வந்து இதுல வந்து சொல்றது. வேதங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரவுல சொல்ற வழக்கம் கிடையாது, அதே மாதிரிதான். ஏன்னா கீதைன்றது வந்து எப்படி வந்து கண்ணன் சொல்லி அதை இது பண்றாரோ அதே மாதிரிதான் இங்க உபநிடத்தமா கருதப்படுறா. நம்ம வந்து அதை வந்து இரவுல சொல்றது இல்லை. ஆனா அதே மாதிரி எப்படி இரவுல பகவத்கீதை சொல்றது இல்லையோ அதே போல பகவதி கீதையான திருப்பாவையும் நாம் இரவில் சொல்றது இல்லை. மேலும் பகவத்கீதையை காட்டிலும் பகவதி கீதை வந்து சிறந்தது. எப்படி அப்படின்னா,
தினமும் காத்தால பாத்தீங்கன்னா திருவாராதனை பண்றோம், சாத்துமுறை கோஷ்டியில சேவிக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த பகவதி கீதைக்கு உகந்ததே வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன். எப்படின்னா, சிற்றம் சிறுகாலே என்று ஒரு துளசி தளத்தை எம்பெருமான் திருவடியில சேர்க்கும் போது அதை வந்து பின்னாடி கோஷ்டியில எப்படி பூர்த்தி செஞ்சு வராளோ அது மாதிரி தான் இது. கீதையில வந்து நாராயணன் வந்து பரம புருஷன்னு ஒரு அத்தியாயத்துல கூட சொல்லலை கண்ணன். அதே மாதிரி பகவதி கீதையான திருப்பாயில கூட முதல் பாட்டுல வந்து யசோதை மடியில உட்கார்ந்து இருக்கிற இளம் சிங்கம் நாராயணனே அப்படின்னு மறக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். அருள் பார்வையில பகவானுடைய முக்கிய வந்து அடையாளம் வந்து முக்கியமான அடையாளமா இருக்கிறது வந்து சங்கும் சக்கரமும் இல்லையா. அப்படி அந்த இரண்டை பத்தி கண்ணன் கீதையில எதுவுமே சொல்லல. ஆனா இங்க பகவதி கீதையில ஆண்டாள் வந்து பாத்தீங்கன்னா சங்கோடு சக்கரமேந்தும் தடன் கையன் அப்படின்னு ஆண்டாள் திருவாக்குல சொல்றார். வேதாந்தங்கள்ல வந்து புண்டரீகாட்சம் பகவான் வந்து எப்படி சொல்லியிருப்பத கீதையில ஓரட்டுல கூட சொல்லல கண்ணன். ஆனா பங்கே கண்ணாளனை பாடு அப்படின்னு சொல்லி திருப்பாவையில ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்றார். இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் வந்து விஸ்வரூபமா நமக்கு தெரியுது, அதே மாதிரி சுலபமா நமக்கு வந்து உபதேசத்துல பண்ணியிருக்கிறது. வியத்து வாழ்வுகள் என்று எல்லோரையும் அழைச்சு உபதேசம் பண்றார். அது மாதிரி எல்லோரும் ஒன்று போதுமே அப்படின்னு செய்யாதன செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதங்களை சொல்லியிருக்கிறார். கெட்ட காரியங்களை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றார். மேலும் பகவானுக்கு வந்து எல்லா ஜீவராசிக்கும் உடைய உறவை யாராலையுமே அழிக்க முடியாது, பகவானோட இருக்கிற எந்த ஒரு இதையும் அழிக்க முடியாது அப்படின்னு. நமக்கு எந்த பலன் வேண்டுனாலும் அந்த வந்து பிரார்த்தித்துண்டு நம்ம அத ஈஸியா வந்து ரொம்ப சுலபமான வழியில நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த மாதிரி பலவிதமான வேதாந்த விஷயங்களை வந்து எந்த விதமான வேதமும் இல்லாம இந்த மக்கள் அனைவரும் கூடி இருந்து குளிர அருள் செய்தவள் யார் கேட்டீங்கன்னா ஆண்டாள் தான். ஆண்டாள் வந்து பகவத்கீதை வந்து காட்டிலும் பகவதி கீதை வந்து ரொம்ப உசந்ததானது, மக்கள் எல்லாம் சுலபமாக உஜ்ஜவிக்கும் அப்படின்னு பெரியோரோட கருத்து. இது வந்து இதுல வந்து ரொம்ப உசத்தியா சொல்றது வந்து பகவத்கீதையை காட்டிலும் பகவதி கீதையை தான் வசத்தியா சொல்றான். ஏன்னா ஆண்டாள் வந்து எந்த அளவுக்கு வந்து பகவானோட திருநாமத்தை சொல்லி அந்த 30 பாசனங்களிலும் வந்து சேவிக்கிறாளோ, அப்படி வந்து நாம எல்லாருமே இந்த ஆண்டாளோட இந்த பாசுரங்களை அனைவரும் சொல்லி நாம வந்து அவளோட அனுகிரகத்தையும் பெருமாளின் அனுகிரகத்தையும் நாம வந்து எல்லாருமே பெறணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஏன்னா எந்த அளவுக்கு திருநாமங்களை நாம் சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து எல்லா விதமான அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து திருவாக்கு ஆண்டாளோட இது. அப்படி இங்க வந்து நம்ம மார்கழி மாசத்துல இந்த பாசுரத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் லூடு கழுகளை பூங்குவளை பொதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி பாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு சொல்லி அந்த அழகா அவ வந்து பாசுரத்தை நிறைந்தேலோ ரெம்பாவாயின் ரொம்ப அழகான ஒரு பாசுரம். இது வந்து இந்த பாசுரத்தை வந்து கோஷ்டியில வந்து 2 தடவை செய்வாங்க. அந்த அளவுக்கு இந்த பாசுரம் ஓங்கி உலகந்த இந்த பாசுரம் ஒரு உசந்ததானது. அதனால திருப்பாவையை நாம் தினமுமே நம் சேவிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருமே அதாவது இந்த திருப்பாவை வந்து ஜாதி மத பேதமின்றி அனைவருமே சொல்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா தாய்லாந்துல கூட இந்த இதுல வந்து வழிபட்டு இருக்காங்க இந்த திருப்பாவை இதை வச்சு மார்கழி மாசத்துல. இந்த மாதிரி எந்த நாடு எந்த இது அந்த இதை எந்த விதமான பேதங்களும் இல்லாமல் அந்த திருப்பாவையை வந்து அனைவருமே சொல்லி மகிழணும்னு சொல்லி நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். நிறைவாக திருவாடி பூரத்து ஜெகதுதி தாழ் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னால் வாழியே 143 தாழ் வாழியே உயரங்க கே கண்ணே உகந்தடித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே
வன் புதுவை நகர் போதை மலர்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம். ரொம்ப நன்றி மேம். இந்த 25வது வாரம் நம்ம எந்த நோக்கத்துல இது பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கான ஒரு நிறைவான ஒரு செஷனா இருந்தது. ரொம்ப நன்றி உங்களோட இந்த இப்படியான ஒரு காரியத்துக்கு. யாருக்காவது கேள்வி பதில் கேள்விகள் ஏதாவது விளக்கங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா தாராளமா அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே கேட்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணி அனுப்பிச்சீங்கனாலும் நான் உங்களுக்காக நான் படிச்சேன் மேடம் நான் கேட்டு சொல்லிக்கிறேன். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் பதில்கள் ஏதாவது விளக்கங்கள் கேட்டுக்க வேண்டியது இருக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்தா அன்மியூட் பண்ணிக்கோங்க. நோக்கம் இதுவாதான் மேம் இருந்தது. இந்த இதோட நோக்கம் இப்படியாதான் இருந்தது. அது வீடுகள்ல பாசுரங்கள் பதிகங்கள் மந்திரங்கள் திருநங்கள் பக்தி இசை பக்தி பாடல்கள் இதை ஒழிக்க செய்யணும் அப்படிங்கறதுதான் நோக்கமா இருந்தது. ஸோ அந்த நோக்கத்துக்கான ஒரு 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 25வது வாரத்துல அதை நீங்க ரொம்ப நிறைவாவே ஒரு திருப்பள்ளி எழுச்சி வச்சு அந்த ஓங்கி உலகம் அந்த அந்த பதிகத்தை நீங்க பாடி அந்த பாசுரத்தை பாடி எல்லாரும் வீடுகள்லயும் அதை ஒழிக்க செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இது ரொம்ப நிறைவான ஒரு 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 சத்சங்கமா இன்னைக்கு நிறைய வந்து கொஞ்சம் இந்த நெட் ப்ராப்ளம் இருந்தது அதுக்கு எல்லாரும் சமிக்கணும். இதுவும் அந்த பகவானோட லீலை தான் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிறேன். அவரோட லீலை இன்னைக்கு நான் சொன்ன இந்த பாசுரத்துல உங்களுக்கு ஏதாவது திருப்தி இல்லாம இருந்ததுனா ஏதாவது தவறா எதனால நான் சொல்லியிருந்தோம்னா எல்லாரும் என்ன சமைக்கணும். ஏன்னா பெரியவர்கள் இருக்கும் சபைகள் நாளா வந்து சிறியவர்கள் பெரியவர்கள் இருக்கும் சபையில அது வந்து பெருந்தன்மையாக எதனா எதனா இருந்ததுனா சமைக்கணும். இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது. ரொம்ப முக்கியமா நான் சொல்லிக்கிறது வந்து என்னோட குரு கே வி ஸ்ரீதரன் சாரு. அவருக்குதான் என்னோட நன்றி மொத்தமும். ஏன்னா அவர் வந்து இரு வந்திருக்காரான்னு தெரியல எனக்கு. என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த அளவுக்கு நான் வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது குற்றம் குறைகள் எதனா இருந்ததுன்னா நீங்க அனைவரும் அத பெரிய மனது பண்ணி ஒரு பாசுரங்கள் நீங்க இன்னைக்கு வீட்டுல ஒழிக்க செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. பெரிய சந்தோஷம். இந்த மார்கழி மாசம் மட்டும் இல்லாமல் இல்ல இது ரொம்ப வந்துன்னா இந்த மார்கழி மாசம் மட்டும் நம்ம இதை சொல்லல பாத்தீங்களா. எல்லா நாட்களையும் இந்த திருப்பாவை வந்து தினம் தினம் எல்லா நாட்களும் ஏன்னா இப்ப இப்பதான் முடிஞ்சது மார்கழி. மார்கழி இந்த இதுல நான் வந்து எல்லாருமே நம்ம சேவிச்சுட்டு வந்திருக்கோம். ஆனா அத அப்ப மட்டும் நம்ம சொல்லல. இன்னைக்கு எனக்கு இந்த பாசுரம் சொல்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா பகவானோட நாமாவை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கும். அதுல இன்னைக்கு வந்து ஸ்ரீராதிசயனா நாராயணா ஸ்ரீலக்ஷ்மி ரமணா நாராயணா நாராயணா ஹரி நாராயணா நரஹரி ரூபனே நாராயணா வைகுண்டவாசா நாராயணா வைதேகி ரமணா நாராயணா நாராயணா ஹரி நாராயணா நத ஜன பரிபால நாராயணா ஷீராதிசயனா நாராயணா நாராயணா ஹரி நாராயணா. அப்படி அந்த நாமாவளிய நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ அந்த அளவுக்கு நம்ம அனைவருக்கும் எல்லா விதமான பலன்களும் சென்றடையும் சொல்லிக்கிறேன் நானு. ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை வீரா சாருக்கும் அவருடைய குழுக்கள்ல இருக்கிற மேடம் நன்றி. அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு தலைப்புல இன்னொரு பேச்சாளரோட நம்ம 11:30 மணிக்கு அதே ஞாயிற்றுக்கிழமை நம்ம சந்திக்க இருக்கோம். எல்லோருக்கும் பெரிய நன்றி, சிறந்தாழ்ந்த நன்றி. உங்களோட இந்த பெரிய ஆத்ம காரியத்துக்கான இந்த ஒரு கூட்டு முயற்சி உங்க எல்லாராலையும் தான் சாத்தியமாயிட்டு இருக்கு. இன்னும் இது பல 100 சத்சங்கமா இது தொடரும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களோட இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் இருக்கிற வரைக்கும்
ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீக் நம்ம அடுத்த வாரம். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி.